ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஆதித்ய கடிகாலன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து பொன்னியின் செல்வன்லேயே வந் வந்து ரொம்ப ஒரு மர்மமான நபர்னா வந்து இந்த ஆதித்ய கடிகாலன் தான் சொல்லலாம் ஏன்னா வந்து அவரோட இறப்பை வந்து ரொம் இன்னும் இன்ன வரைக்குமே வந்து யாராலையுமே என்ன ரீசன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு ஸோ உடனே எடுத்தோடனே அவரோட இறப்பை பற்றி பேசவேனா அவர் யார் அவர் எப்படி மிகச்சிறந்த வீரராக போற்றப்பட்டார் அவரோட வரலாற்று நிகழ்வுகளில் என்னென்ன அவரோட சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிறது அவர் ஏன் கொல்லப்பட்டாரு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது முதலாம் பராந்தக சோழன் வந்து ஆ ஆண்டுகிட்டு இருக்கும்போது அவரோட சின்ன வயசுலேயே வந்து அதை இறந்ததுனால அவரோட பையன் உத்தம சோழன் வந்துட்டு என்ன பண்ணாலும் ரொம்ப சின்ன வயசாக இருக்குது அவரால் வந்து ஆட்சி ஆள முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து சுந்தர சோழன் வந்து அரியணைக்கு வந்தார் ஸோ அப்படி அரியணைக்கு வரும்போது அவருக்கு அப்புறம் அவருக்கு வந்து ரெண்டு பசங்க இருந்தாங்க ஒன்று ஆதித்ய கரிகாலன் இன்னொன்று வந்து அருண்மணிவர்மன் அருண்மணிவர்மன் தான் வந்து பிற்காலத்தில் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு வந்தார் நெக்ஸ்ட்டு இந்த ஆதித்ய கரிகாலன் தான் வந்து மூத்த பையனாக இருந்தார் ஸோ சுந்தர சோழன் ஆட்சி இருக்கும்போது அந்த காலத்தில் எப்படி ஒரு ரூல் இருந்துச்சுன்னா குடும்பத்தில் மூத்த பசங்களுக்கு தான் அரியணை அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதுபடி ஆதித்ய கரிகாலனுக்கு தான் அரியணை அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து அந்த ரூல் அவருக்கு வந்து ரொம்ப பாசிபிலிட்டியாக இருந்ததுனால அவர் தான் அடுத்த அரசராக வரப்போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் வெறும் வந்து அந்த ரூல் படி மட்டும் அவர் வந்து இளவரசராக மாறல அவர் தனக்குள்ளே நிறையா திறமைகளை வ வளர்த்திக்கிட்டு போர்க்களத்தில் நிறையா சாதனைகளை செஞ்சு தான் இந்த இளவரசர் பற்ற அவருக்கு வந்து கிடைச்சிது ஸோ அப்படி என்ன பெரிய சாதனையை செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு தேசங்கள் இருந்துச்சு அந்த காலத்தில் ஸோ அந்த தேசத்தில் இருக்கிற எந்த ஒரு வீரரும் செய்யாத ஒரு பெரிய சாதனையை செஞ்சு தான் அவருக்கு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த இளவரசர் அப்படிங்கிற சொல்லி பட்டம் வந்து தரப்பட்டுச்சு அதாவது வந்து யுவராஜர் அத அரசருக்கு அடுத்தபடியாக வர வரக்கூடிய இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்து இளவரசர் அந்த பட்டம் அவருக்கு அப்போ தான் கிடச்சிது ஸோ அப்படி என்ன பெரிய சாதனை செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து சுந்தர சோழன் ஆட்சி காலத்தில் வந்துட்டு பாண்டிய நாட்டை வந்து யார் ஆட்சி செஞ்சிட்ருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா வீர பாண்டியர் அப்படிங்கிற ஒரு அரசர் தான் ஆட்சி செஞ்சிட்ருந்தாரு அவர் என்ன பண்ணார் கண்டராத்தியர் காலத்திலேயே வந்து என்ன சொ என்ன பண்ணியிருக்காருனா ஃபர்ஸ்ட் வந்து பாண்டியர்கள் வந்து சோழர்களுக்கு அடிமையாக இருந்து அவங்களுக்கு வரி கட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து அப்படிப்பட்ட வரியை வந்து அந்த சோழர்களுக்கு இனிமேல் நாங்கள் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே அந் அதுலேருந்து விடுவச்சு விடுவச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்குண்டான சான்றுகள் இன்னுமே வந்து ஓலைகளில் இருந்த இருக்குது ஓகேங்களா சுந்தர சோழன் கிட்ட வீரபாண்டியர் இப்படி நடந்துக்கிட்டதுனால சுந்தர சோழன் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு அவரோட எண்ணம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோழன் நாட்டை வந்து நம்ம விரிவடைய செய்யணும் பாண்டிய நாட்டை நமக்கு நமக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் ஸோ அது அதனால் வந்துட்டு அப்போ வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து இன்னும் வந்து அடுத்த இள பட்டத்து இளவரசரம் வந்து பட்டம் சூடப்படலை ஸோ அதனால் அவருக்கு வந்து அப்போ வந்து ஒரு பதினாறு வயசு தான் அந்த சமயத்தில் வந்துட்டு அவரை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கேட்குறாரு ஆதித்ய கரிகாலாக நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாண்டிய நாட்டை வந்து நம்ம கைக்கில் கொண்டு வரணும் நம்ம இப்போ வந்து பாண்டியர்கள் நமக்கு வந்து கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்கள நமக்கு கீழே கொண்டு வந்து கொண்டு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி சொல்லதில் வந்துட்டு அப்போ வந்து அவர் என்ன சொல்றவர்னா ஆதித்ய காரிகாலன் அப்போ நம்ம வந்து படையெடுத்துகிட்டு போய் பாண்டிய நாட்டம் வந்து நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சுந்தர சோழன் என்னங்கிறாரு இல்லை பா நம்ம வந்து பாண்டிய நாட்டம் போய் பிடிச்சோம்னா அந்த சமயத்துல வந்துட்டு அவருக்கு சப்போர்ட்டாக இலங்கையில மன்னர்கள்லாம் இருக்காங்க அவங்க வந்து நம்ம மேலே வந்து பொறுத்தெடுக்க வந்துடுவாங்க அப்படி பொறுத்தெடுக்க வந்துட்டா நம்மளால் வந்துட்டு ரெண்டு பக்கமும் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லும்போது எந்த ஒரு இளவரசனாகட்டும் தான் தான் அடுத்த அரசராக போகும்போது தான் ரொம்ப சுயநலமாக இருப்பாரு தனக்கு மட்டும்தான் வந்து எல்லா பெருமையும் கிடைக்கணும் எல்லா செலவும் கிடைக்கணும் தான் தான் அடுத்த இளவரசனாக இருக்கணும் அப்படிங்கிற நிறைய பேர்த்துக்கு சுயநலம் இருக்கும் ஆனால் ஆதித்ய கரிகாலன் அந்த மாதிரி எந்த ஒரு செயலும் பட படாமல் அவங்க அப்பா கிட்டே என்ன சொல்கிறாருன்னா ஏப்பா நான் மட்டும்தான் இந்த நாட்டில் வீரனா எனக்கு அப்புறம் வந்து இன்னொரு மிகப்பெரிய வீரன் இந்த சோழ நாட்டில் இருக்கிறான் அவன்கிட்ட மட்டும் நீங்கள் இந்த பொறுப்பை ஒப்பிடுச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இலங்கையை வந்து ஒ ஒரே ஆளாக வந்து அவன் அவன் வந்து சிறப்பிடிச்சிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி அப்படி யாருன்னு சொல்லி கேட்கல வந்து தன்னோடய தம்பி அருள்மணிவர்மனை வந்து தான் சஜஸ்ட் பண்ணுவார் அவர் வந்துட்டு தான் சுயநலமாக வந்து யோசிக்காமல் தன்னோடய தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தவர் தான் அந்த ஆதித்ய கரிகாலன் ரொம்ப சுயநலமற்றவராக இருந்துட்டு இருந்திருக்காரு ஸோ அப்படி சொல்லிவிட்டு தான் வந்து அப்போ தான் சுந்தர சோழனுக்கே வந்துட்டு தன்னோட ரெண்டாவது மகன் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரொம்ப திறமையானவராக இருக்கிறாரு அவரையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நினைப்பே வந்துச்சு ஸோ அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சுந்தர சோழன் என்ன சொல்கிறாரு நீ வந்து மதுரையில மதுரைக்கு படையெடுத்து போ நம்ம வந்து ராஜ அருண்மொழிவர்மனை நம்ம வந்து இலங்கைக்கு படையெடுத்துட்டு போக சொல்லலாம் அப்படி படையெடுத்துட்டு போகையில் நம்மளால் வந்து ஈஸியாக பாண்டியர்களை வந்து நம்ம தோற்கடிச்சிட்டு நம்ம கட்டுப்பாட்டில் வர முடியும் அப்படின்னு சொல்லி சுந்தர சோழன் சொல்கிறாரு ஸோ அதை கேட்டுட்டு அதே மாதிரி ஆதித்ய கதையாலும் பாண்டிய நாட்டு மேலே போர் தடுத்து போகிறாரு ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் தான் என்ன பண்ணுறாரு நம்ம வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து பாண்டிய நாட்டை நோக்கி படையெடுத்து போகிறாரு அப்படி படையெடுத்து போகையில் அங்கே இருக்கிற வீரமான ஏன் அணைச்சிட்டுருக்காரு உங்களோட சுந்தர சோழர் வந்து டேரெக்டாக எங்களோட போட்டி போட்டான் தோத்துருவ அப்படிங்கிற பயத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன பையனை தலைமையத்தை அனுப்பிச்சிருக்காரா அவன் தோத்துட்டா வந்து பெரிய வந்து அவமானம் உங்களுக்கு ஏற்படாது அதனால் வந்து தான் வந்து சுந்தர சோழன் இப்படி ஒரு சின்ன பையனை வந்து அனுப்பிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படி கேட்கையில் தான் வந்து சொல்கிறாங்க இந்த போர் முடிஞ்சதுக்கு தான் வந்து யார் வீரன் யார் வந்து பெரிய சின்ன பையன் யார் வந்து வீரன் மாவீரன் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி ஆதித்ய கரிகரன் சொல்லிட்டு போர் செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படி போர் செய்யும் போது அவரோட குணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மூர்க்க குணமா இருக்கு யாராலையுமே வந்து அவரோட வெறியை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு உண்டான ஒரு மூர்க்க குணத்தோட அவர் வந்து போர் செஞ்சுகிட்டு இருக்கார் அப்படி போர் செஞ்சு தன்னை ஏலனமாக பார்த்த தன்னை வந்து ரொம்ப தரக்குறைவாக நினச்ச வீரபாண்டியரை நீருக்கு நேராக நின்று சண்டை போட்டு அவரோட தலையை அப்படியே ரெண்டாக வெட்டி அவரோட உடம்புலேருந்து பிரித்து எடுத்து கொண்டுட்டார் ஸோ அப்படி கொன்று அப்படி கொண்டு அவர் தலையை வந்து எடுத்துகிட்டு போய் சோழ நாட்டோட ஒவ்வொரு வீதியிலையும் வந்து தேரில் முன்னாடி அவரோட தலையை வச்சு ஒவ்வொரு வீதி வழியாகவும் வந்து அந்த தேர் வந்து பயணிக்கிற மாதிரி செஞ்சிருக்காரு அப்போ தான் வந்து இந்த ஆதித்த கரிகால் யார் அவரோட வீரை என்ன அப்படிங்கிறது அந்த நாட்டு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணார் ஸோ அந்த வீரபாண்டியரை வந்து கொண்டுட்டதுனால அங்கே இருக்கிற பாண்டிய நாட்டு மக்களும் மக்களும் அவருக்கு ஆதரவாக இருந்தவங்களும் எப்படியாவது வந்து இவரை கொள்ளணும் இவரை வந்து அரியணை ஏட வெறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து திட்டம் தேடிட்டு இருந்தாங்க ஸோ ஆனால் வந்து அவரை கொன்னதுனால அந்த வெற்றியை வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து சுந்தர சோழன் என்ன பண்ணிட்டாரு இந்த ஆதித்ய கரிகாலனை வந்து பட்டத்து இளவரசனாக வந்து அறிவிச்சிட்டார் ஸோ இந்த ஆதித்த கரிகாலன் இந்த வெற்றியை பெற்ற உடனே அவர் வந்து தான் இதுக்கப்புறம் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல இதுக்கப்புறம் தனக்கு வந்து இந் இந்த ராஜ்யம் வேணும் அதுக்கான நம்ம செயல்களை செய்வோம் அப்படின்னு நினைக்கல அவர் இந்த ராஜ்யத்தை இன்னும் பெருசு பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சாரு ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் என்ன பண்ணார் அடுத்தது வந்துட்டு இந்த காஞ்சிபுரத்தில் இருக்க இந்த ராஷ் ராஷ்டிர வந்து எதிர்க்க போனார் ஸோ இந்த சுந்தர சோழன் என்ன சொன்னார் அந்த ராஷ்டிரக்கூடர்களை வந்து காஞ்சிபுரத்துலேருந்து விரட்டி அடித்து நம்ம காஞ்சிபுரத்தை வந்து நம்ம கைகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரோட அப்பாவோட பேச்ச தட்டி கழிக்காமல் உடனடியாக வந்து ராஷ்டிரக்கூடர்களை எதிர்க்கு காஞ்சிபுரத்துக்கு போனார் இந்த ராஷ்டிரக்கூடர்களை வந்து ஏன் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ தன்னோட ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட மூதாதையரான ராஜா ஆதித்ய சோழனை வந்து வஞ்சக முறையில் அவங்க வந்து கொண்டுட்டாங்க ஸோ அந் அதுக்கு வந்து தீர்க்கிற விதமாக தான் இந்த ராஷ்டிர கூடர்களை வந்து காஞ்சிபுரத்துலேருந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதித்ய கரிகாலன் போர் தொடுத்து போகிறாரு ஸோ இந்த சமயத்தில் சுந்தர சோழன் தான் வந்து நான் ஆட்சி ஆண்டுட்டு இருந்தார் அந்த சமயத்தில் என்ன பண்ணுவார் நம்ம அருள்மொழிவர்மனை வந்து இலங்கையில் இருக்கிற அரியணையை போய் அரியணையும் அங்கே இருக்க மகுடத்தினை கட் கைப்பற்றிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்கு வந்து அருள் அருள்மொழிவர்மனை அனுப்பிச்சிட்டாரு ஸோ அதே நேரத்தில் ஆதித்ய கரிகாலன் வந்து காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு ஸோ இப்படி அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இருந்தாங்க ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வந்து உதவி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்து இருந்துகிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம வந்து வீரபாண்டியரை கொண்டதுனால பாண்டியனோட ஆபத்து உதவிகள் வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி எப்படியாவது ஆதித்ய கடிகாலன்னு கொண்டாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பிளான் இருந்திருக்காங்க இன்னொரு இன்னொரு பக்கம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து கண்டராத்தே சோழன் தான் ஆட்சி ஆண்டுகிட்டு இருந்தாரு அவரோட மகன் உத்தம சோழன் வந்து ரொம்ப சின்ன வயசாக இருந்தாரு அதனால அவரால் வந்து ஆட்சி பொறுப்பு எடுத்துக்க முடியாது தான் சுந்தர சோழன் கிட்ட ஆட்சி ஸோ இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு திருப்பி வந்து சுந்தர சோழன் கிட்ட இருந்து தான் ஆட்சியை வந்து உத்தம சோழன் புழுங்கணும் அப்படிங்க சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து பிளான் போட்டுருந்தாரு ஸோ இந்த மாதிரி வந்து சோழ தேசத்துக்கு அந்த சமயத்தில் எல்லா பக்கமும் இருந்தே இருந்து ஆபத்துகள் நெருங்கி வந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி ஆபத்துகள் வந்து சோழ நாட்டை போது ஆதித்ய கரிகாலன் என்ன பண்ணார் தஞ்சாவூரில் வந்து ஒரு பொன் மாளிகை இருந்தார் ஸோ இதில் கவனத்தை செலுத்தாமல் அவர் வந்து அவர் கட்டின பொன் மாளிகையில் வந்து கட்டி அந்த தன்னோட தந்தைக்காக கட்டி அந்த த அங்கே அதுக்கு வந்து தன் தந்தையை வரவழைத்து அவருக்கு வந்து அதை பரிசாக கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது தஞ்சாவூரில் ஒரு அரண்மனை ஒரு அரண்மனைக்கு போன ஆதித்ய கரிகாலனை என்ன பண்ணியிருக்காங்க மர்மமான முறையில் வந்து この歌が。 அவரை எப்படி கொன்னாரு கொண்டாங்கங்கிற விஷயமே வந்து இன்னுமே வந்து அவிழ்க்கப்படாத ஒரு மர்மமாகவே இருந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன வயசுலேயே வந்து தன்னோட வீர தீர செயல்களால் வந்து மொத்த சோழ நாட்டியும் வந்து தப்ப தன்னை திரும்பி பார்க்க வச்சவர் பாண்டியர்கள் கண்ணில் விரல் விட்டாட்டினவர் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாவீரன் வந்து எப்படி இறந்தாருங்கிறதே வந்து இன்னும் மர்மமான முறையில்வே இருந்துகிட்ருக்கு ஸோ ஆனால் இந்த மாவீரனோட வரலாற்றை நம்ம படிக்க படிக்க நமக்கு வந்து இன்னுமே வந்து ரொம்ப மெய் வச்சு இருக்கும் இது வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து ஒரு பகுதி ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான பகுதி அவர் வந்து தன்னோட காதலியான நந்தினி மீது கொண்ட காதல் தான் அது வந்து ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு காதல் காதல் கதையாக இருந்துட்டு இருந்துச்சு ஸோ அது அவங்க ஏன் பிரிஞ்சாங்க அவங்க எப்படி லவ் பண்ணாங்க ஏன் பிரிஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நந்தினியோட வரலாற்றோட விஷயத்தில் நம்ம இந்த அவங்களோட முழு கதையும் நம்ம சொல்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி வேறு எந்த டாபிக்ஸ் பற்றி பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ஐ எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி அது மட்டும் இல்லாமல் ஏன்னா என்ன மிஸ்டேக்ஸு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆதாரத்தோடு நீங்கள் எனக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அதை நான் சேஞ்ச் பண்ணிக்க கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Okay friends, thank you, bye bye.